ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிருதுவான பன்னீர் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க, நல்ல சாஃப்டான மெல்லிசான டவலாக இருக்கட்டும். ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் பாலை பிரித்து ஊற்றிக்கலாம். நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பசும்பால் கிடச்சிச்சின்னா நீங்கள் பசும்பாலே செய்யுங்க, அதுதான் ரொம்பவே ஹெல்த்தி. கால்சியம் நிறைய கிடைக்கும் பால் அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கும் போது. எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாலை பிரித்து ஊற்றியாச்சு. இப்போ நாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பால் நல்லா காயணும். பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பால் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே காஞ்சு வந்துடும். நல்லா பால் பொங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நான் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதுனால ஒரு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் சீக்கிரமாகவே பொங்கி வந்துடும். பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம் வந்து இதில் லெமன் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது வேறு மாதிரி போயிடும், பால் கெட்டு போயிடும், நல்லா இருக்காது. இப்போது பால் பொங்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அது பொங்கட்டும். நல்லாவே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் பொங்காது. பாலை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து பால் பொங்கி வரும். ஆனால் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவும் பொங்கும், நல்லாவும் இருக்கும். இது நல்லா கொதிக்க போகுது. இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வரப்போது, இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நல்லா பொங்கும். பார்த்தீங்களா, பால் நல்லா பொங்கும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நாம் இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு போயிடும். பால் தனியாக வந்து, அதாவது பால் திரிஞ்சு தண்ணி தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பால் தெரியாத மாதிரி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பு ஆன்லே இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா பாலுமே தெரிஞ்சு வந்துடும். பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் இன்னொரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பிரிஞ்சு வந்துடும். பால் நல்லா ஃபுல்லாக எல்லாமே திரிஞ்சு தண்ணி தனியாக இது தனியாக வந்துடும். பார்த்தீங்களா, நல்லா தெரியுதா உங்களுக்கு? நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். தண்ணி தனியாக பிரிஞ்சிருச்சு, பால் திரிஞ்சு தனியாக சேர்ந்துருச்சு. இது மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நம்ம லெமன் ஆட் பண்ணதுனால இந்த கலர் சேஞ்சஸ் வந்திருக்கு. நீங்கள் லெமன் தான் ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்காதீங்க. வினிகர் கூட ஆட் பண்ணலாம். இல்லை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிங்கனாலுமே பால் வந்து இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும். இது தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வினிகரும் சேர்த்துக்கலாம், தயிரும் சேர்க்கலாம், லெமனும் சேர்க்கலாம். இதில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே நான் வந்து ஒரு வடிகட்டி வச்சு அதுக்கும் மேலே இந்த காட்டன் டவலை நான் போட்டிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வடிகட்டும் போது உங்களுக்கு தண்ணி நல்லாவே வடிஞ்சு வந்துடும். ரொம்ப சூடாகவே நாம் இதை வடிகட்டுறோம். அதனால் வந்து ரொம்ப கவனமாக செய்யுங்க. ரொம்ப ஆவி அடிக்கும், அதனால் ரொம்ப பார்த்து பொறுமையாக செய்யுங்க. அவசரப்படாதீங்க, மேலே எதுவும் ஊற்றிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சு வரப்போகுது. ஃபுல்லாகவே எல்லாமே வடிஞ்சிருச்சு. இதில் நாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கோல்டு வாட்டர் நம்ம வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு லெமன் சேர்த்தோம் இல்லையா, அதோட அந்த ஃப்ளேவர் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெமன் ஃப்ளேவர் வந்து போயிடும் தண்ணியிலே. நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா வந்து தண்ணி இதாகிடும். இப்போ ஆல்ரெடி நம்ம வடித்த தண்ணி இருக்கிறதுனால இதில் வந்து சரியாக வடிகட்ட
தண்ணி கோல்ட் வாட்டர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணாலும் அந்த ஃப்ளேவர் அதில் இருந்துகிட்ருக்கோம். அதனால் நம்ம வந்து அடுத்து வேறு இதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த வடிகட்டின தண்ணி இருக்குல்ல, இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதே வந்து நீங்கள் ஸ்கின்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. நம்ம ஏதாவது கிரேவிலாம் பண்ணுறோன்னா அதில் கூட இந்த தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியை எடுத்தாச்சு, வேறு தண்ணி ஊற்றி நம்ம திரும்பவும் இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா லெமன் ஃப்ளேவர் இன்னும் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நாம் இதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்க்க போகிறோம் டேஸ்ட்டுக்காக. சும்மாவே பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து நல்ல டேஸ்ட்டு தெரியணும். நம்ம கிரேவிலெலாம் போட்டோம் அப்படின்னா வந்து பன்னீரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு கிரேவி மசாலாஸ்லாம் ஏறாது. அதனால் வந்து இதில் கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேணால் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்திங்கனாலே போதும். இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அதனால் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு டவலை இப்போ எடுத்துடலாம். எடுத்து நீங்கள் கையாலே கொஞ்சம் புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் வந்து அதில் வந்து வந்துடும். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அதனால் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி நல்லா புழிஞ்சு வடிகட்டிட்டு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி துணியை முறுக்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா வடியும். கையோட சேர்த்து கையால் நல்லா புழிஞ்சு விட்டிங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரமாக தண்ணி இதாகிடும். இப்போ பார்த்தீங்களா, நான் என்ன எப்படி செஞ்சுருக்கனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் உருண்டையாக இருக்குது. இதை நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மாற்றிக்கிறேன். துணி அந்த மாதிரி இதே மாதிரியே மடித்து விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சைடில் உள்ள டவலையும் சேர்த்து மடித்து விடுங்க. ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நான் இதை மடிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு டவல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி காட்டன் டவல் ஒன்று போட்டு அது மேலே நாம் ரெடி பண்ண அந்த பன்னீர் டவல் இதையும் வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். வெயிட் வந்து நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். நான் இந்தமாரி ஒரு கல் இருந்துச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெயிட்டாக இருக்கணும். அதை வச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இதை எடுத்து பாருங்கள். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, நான் இப்போ இதை எடுக்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இழுத்துருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரியே பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஷேப்பும் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, உடையவே இல்லை பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ இதை நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணுறதுக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, டக்குன்னு கட் பண்ண முடியுது. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, நல்ல சாஃப்டான பன்னீர் தான் கிடச்சிருக்கு. ஒரு லிட்டர் பாலுக்கே வந்து உங்களுக்கு ஒரு 10-15 பீசஸ் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து அதிகமாக தேவைப்படுதுன்னா பால் வந்து அதிகமாக சேர்த்து செஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். பன்னீர்லேயே நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறையவே இப்போ குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பன்னீர் தான். ரொம்ப சூப்பரான மிருதுவான பன்னீர் எப்படி செய்யலாங்கிறத நாம் இன்றைக்கி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.